சேலம் அருகே கண்மூடித்தனமாக காரை ஓட்டிய நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? போதையில் கண்மூடித்தனமாக கார் ஓட்டிச் சென்ற இவர்கள்தான் இரு இளைஞர்கள் விபத்தில் சிக்க காரணமானவர்கள். போலீசில் சிக்க மாட்டோம் என நினைத்தவர்கள் இறுதியில் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண், அஜித்குமார் ஆகிய இருவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காளி கவுண்டம்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தை முந்திக் கொண்டு கண்மூடித்தனமாக வந்த கார் இவர்கள் மீது மோதியது. இதனிடையே பின்னால் வந்த கார் ஒன்றில் உள்ள கேமராவில் இந்த விபத்து பதிவாகியுள்ளது. நெஞ்சை பதவரைக்க வைக்கும் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர்கள் சேலம் மூன்று ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சமூக வலைத்தளங்களில் வைரலான காட்சிகளை கொண்டு சேலம் மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விபத்து ஏற்படுத்திய காரின் எண்ணை வைத்து மகுடஞ்சாவடி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய கார் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. அந்த காரில் நான்கு பேர் பயணித்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் காரை ஓட்டிச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த சதீஷ்குமார், காரின் உரிமையாளர் வினோத், உடன் வந்த அருண்குமார், கௌதம்ராஜ் ஆகிய நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மதுபோதையில் காரை ஓட்டி வந்ததாகவும் காட்சிகளோடு தகவல் அளிக்கப்பட்டதால் விரைவில் கைது செய்ய முடிந்ததாகவும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் தெரிவித்தார். 25ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த பிறகு நம்ம சேலம் மாவட்ட காவல்துறை வந்து கட்டாயமாக இந்த நபரை வந்து கண்டுபிடிக்கணும்னு உறுதியோடு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த வீடியோ ஆதாரம் மற்றும் சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பார்த்து அந்த வண்டியை ஐடென்டிஃபை பண்ணி பெரம்பலூர் மாவட்டத்தில் வினோதன்ற ஒரு நபருக்கு சொந்தமான வண்டின்னு உறுதி செஞ்சோம். கைது செய்யப்பட்ட நான்கு பேர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விரைவில்